யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான். இந்த ராஜலட்சி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் 9th ஸ்டாண்டர்டில் இயல் 7 இருக்க ஆகுப்பெயருங்கிற இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது, பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இத்தொடரில் ஊரை பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக ஊரில் உள்ள மக்கள் தான் பாராட்டினர் இகழ்ந்தனர்ங்கிறது தான் பொருள். ஊர் என்னும் பெயரை ஊரில் உள்ள மக்களுக்காக ஆக வந்தது, அதுதான் இடவாகு பெயர்னு சொல்கிறாங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோட தொடர்புடைய மற்றொன்றை தொட்டுவிட்டு ஆகி வருவதுதான் ஆகுப்பெயர் எனப்படும். ஆகுப்பெயரை பொறுத்த வரைக்கும் 16 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவையில் குறிப்பிடப்பட்ட சில மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. முல்லையை தொடுத்தால் அப்படிங்கிறது என்னென்னா பொருளாக பெயர் என்னென்னா முதற் பொருளாக முல்லை கொடிய அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. ஆமாம், முல்லைங்கிறது ஒரு ஃபுல்லாக ஒரு செடியை குறிக்கும், அந்த சினையை மட்டுமே குறித்து வருதுல்ல, அதனால் பொருளாக பெயர்ன்னு சொன்னாங்க. வகுப்பறை சிரித்தது, இது இடவாகு பெயர். வகுப்பறைங்கிறது ஒரு இடம், அங்கே உள்ள மாணவர்கள் தான் சிரிச்சிருக்காங்க. அடுத்து கார் அறுத்தான், காருங்கிறது காலப்பெயராமா, கார்னா கார்காலம்னு சொல்லுவாங்களா, அக்காலத்தில் விளைவிக்கும் பயிருக்கு ஆகி வந்தது. மறுக்கொழுந்து நட்டான், மறுக்கொழுந்துங்கிறது ஒன்று ஒரு சினை உருபு பெயர், அதை வந்து செடிக்கு ஆகி வந்ததுனால மறுக்கொழுந்து நட்டான்ங்கிறது என்னென்னா உங்களுக்கு சினையாக பெயர். மஞ்சள் பூசினால், மஞ்சள்ங்கிறது ஒரு பண்பு, அந்த பண் வண்ணத்தில் உள்ள கிழங்கு ஆகி வந்ததுனால இது ஒரு பண்பாக பெயர். வற்றல் தின்றான், வற்றல் என்றது தொழிற்பேர், வற்றலை உணவுப் பொருளாக்கி வந்தது தான் வந்து தொழிலாக பெயர்னு சொல்கிறாங்க. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர், இது கருவியாகும், ஏன்னா வானொலிங்கிறது ஒரு கருவி, அதன் காரியமான நிகழ்ச்சி இசையை தானே நம்ம கேட்குறோம், ஆனால் வானொலின்னு சொல்லும் போது கருவியாக பெயர். பைங்குள் வளர்ந்தது, இது காரியவாகு பெயர்னு சொல்கிறாங்க. கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வந்திருக்கு, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், கருத்தாவாகு பெயர், ஏன்னா அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவோட பெயரை அவர் இயற்றிய நூலாகி வருவதுதான் கருத்தாவாகு பெயர்னு சொல்கிறாங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம், எண்ணளவை ஆகு பெயர், ஒன்று என்னும் எண்ணு பெயரை அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 குடு எடுத்தளவை ஆகு பெயர்னு சொல்கிறாங்க, அதாவது நிறுத்தி அளவு எடுத்து நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவின் பொருளை குறிக்க ஆக வந்தது தான் எடுத்தளவு பெயர்னு சொல்கிறாங்க. 1/2 வாங்குனா முகத்தளவை ஆகு பெயர், முகந்து அளக்குவது முகத்தல் அளவுங்கிற பெயர், அவ்வளவை பொறுத்துக்கு ஆகி வந்திருக்குது, அதனால் 1/2 வாங்குங்கிறது முகத்தளவை ஆகு பெயர்னு சொல்கிறாங்க. 5 வெட்டினான் அப்படின்னா நீட்டளவை ஆகு பெயர், நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயரை அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு சில ஆகு பெயரோட டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.